சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸ் வந்து குயிக் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷூட் பண்ணுறது ட்ரோனை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ண ஷார்ட்ஸு. ப்ரீ டிஃபைன்னா வந்து எப்படி இந்த ட்ரோன் வந்து மூவ் ஆகணும், எப்படி இந்த ட்ரோன் வந்து எந்த ஆங்கிளில் போகணும், எந்த ஆங்கிளில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது வந்து அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரோன்லேயே கூட அப்படியே ஒரு ரோம் பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஏதாவது இருக்கா, ஸோ சுற்றி பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எதாவது இடிக்கிற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் மெயின் திங். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா யூ கேன் குட் டு ஸ்டார்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெமரி கார்டு இருக்கா இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இதுதான் வந்து குயிக் ஷார்ட்ஸ். அதாவது இந்த ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்கும், 1, 2, 3, 3rd இருக்குது, இது வந்து ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ட்ரோனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோனி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து காமிச்சிருக்க மாதிரி வந்து எப்படி இவங்க வந்து காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். இந்த ட்ரோனிங்கிறது வந்து இந்த வேர்டு வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா, செல்ஃபி அப்படிங்கிறதுலேருந்து ட்ரோனி வந்தது. செல்ஃபிங்க வந்து மொபைல் கேமரா வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ நம்மளை எடுத்துக்கிறது பேர் வந்து செல்ஃபி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோனை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் வந்து ட்ரோனி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து ட்ரோனி. ஸோ இந்த ட்ரோனி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த எப்படி இந்த சிம்பிள் போட்டுக்கோங்களோ அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை விட்டு ஃபுல்லாக வந்து மேலே போகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு, ஏன்னா இந்த பேக்ரவுண்டு இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட்ஸு இதை தவிர நான் மட்டும் வந்து ஒரு மூமெண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கேன். ஸோ அதனால் என் மேலே அது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அசைன் பண்ணிட்டு வச்சுருக்கு. ஸோ ட்ரோனோட அசம்ஷன் வந்து கரெக்டு. இஃப் இன் கேஸ் நான் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, எது வந்து நியரஸ்ட் பாயிண்ட்டோ எது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை வந்து ட்ரோன் எடுத்துக்கும். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் மேலே வந்து பாயிண்ட் வைக்கும். இந்த பாயிண்ட் வந்து நம்மளே வந்து மேனுவலாக கூட வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட் வச்சுருக்கிறது வந்து சரியாக இருக்குது. எதர் இந்த பாயிண்ட்டை அவர் கிளிக் பண்ணலாம், இல்லை அப்படி ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டுடலாம். இப்போது ரெடியாக கோன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஷார்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரெடி டு கோ. ஒன்ஸ் கோ கொடுத்தோம்னா ரெக்கார்டிங் அதுவே ஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஐ கிவ் த கோ. கோ கொடுத்தோன்னே 3, 2, 1. ஸோ நவ் த ரெக்கார்டிங் வில் ஸ்டார்ட். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ட்ரோன் வந்து அந்த ட்ரோனி ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ட்ரோனி ஷார்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காமிக்கும். ஒன்ஸ் இப்போ 100% முடிஞ்சது. முடிஞ்சோன்னா என்ன பண்ணணும்னா, மறுபடியும் எங்கள் ட்ரோன் எந்த இடத்துல இருந்ததோ, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து எவ்ரி ஷார்ட்ஸ், இந்த மிச்சம் இருக்கிற குயிக் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துலையும் வந்து வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் நீங்கள் அந்த குயிக் ஷார்ட்ஸ்க்கே போகணும் அப்படின்னா, ஏதர் அந்த ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்க பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஆர் எல்ஸ் கீழே அதுக்கு கீழே இருக்கிற ட்ரோனி சிம்பிள் அதை கிளிக் பண்ணாலும் மிச்சம் இருக்க அந்த 6 ஷார்ட்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து சர்க்கிள். சர்க்கிள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் வந்து என்ன ஆகும்னா, ஒரு சப்ஜெக்டை வந்து சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக வச்சுட்டு எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அங்கேருந்து வந்து ஒரு சர்க்கிள் அடிக்கும். திஸ் இஸ் த சர்க்கிள் ஷார்ட்ஸ். ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நீங்கள் எங்கே வந்து சென்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து அந்த இடத்த வந்து சென்டராக வச்சுட்டு ட்ரோன் என்ன வந்து சுற்றும். ஸோ ஐ எம் பாயிண்டிங் த ட்ரோன் நவ். ஸோ இப்போ பாருங்கள், நான் எந்த இதுவும் பண்ணல, நான் எதுவும் வந்து ஆப்ரேட்டில் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நான் இதை வந்து சும்மா விட்டுருக்கேன். பட் ஆனால் வந்து ட்ரோன் வந்து என்னை வந்து ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கு, சர்க்கிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து அழகாக நீங்கள் வந்து கப்பல் நிற்க வச்சுட்டு சூப்பராக இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரூலி சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெக்கார்டிங் அதுவே ஸ்டாப் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த சர்க்கிள். இதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஷார்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ஹீலிக் ஷார்ட்ஸ். ஹீலிக் ஷார்ட்ஸ் வந்து என்ன, ஒரு கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கும், அப்படியே வந்து சின்னதான வட்ட ஆரம்பித்து அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹீலிக்ஸ். ஸோ இந்த ஹீலிக்ஸ் இதுவுமே வந்து எங்கே நம்ம சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணிவிட்டு கோ தரோம். ஸோ கோ கொடுத்தோடனே இந்த ஹீலிக் ஷார்ட்ஸ் வந்து ட்ரூலி சூப்பர் சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸ்.
இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கப்பில் வச்சுட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் பி ஆசம். இஃப் யூஆர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், இஃப் யூஆர் வெட்டிங் சினிமாட்டோகிராஃபர், இந்த கப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஆர் யூ ட்ரை வித் த கப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரியான அவங்களாம் நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் வந்து த ரைட் பிளேஸில் இருக்கீங்களா, ரெடி டு ஃப்ளை பிளேஸில் இருக்கீங்களா, எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹீலிங் ஹீலிக்ஸ் ஷார்ட் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரூவான ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸாக இருக்கும், எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்க தான் அந்த ஷார்ட் முடிஞ்சது, முடிஞ்சோடனே அகெயின் சர்ச்சிங் ஃபார் த பாயிண்ட். ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து வந்துட்டுருக்கு, கம் பேக் வந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகாது, ஒன்ஸ் அதோடய ஹீலிக்ஸ் அசைன்மெண்ட் முடிஞ்சதுன்னா வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ திஸ் த ஹீலிக்ஸ் கைஸ். அண்ட் தென் அடுத்தது ராக்கெட். ஸோ ராக்கெட் இந்த நேமுக்கு பொறுத்த மாதிரியே வந்து இதோட ஆக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து அப்படியே இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 degrees மாதிரி தான் இருக்கும், பட் அந்த மாதிரி மேலே போகும். திஸ் இஸ் கால்ட் ராக்கெட். வில் ட்ரை த ராக்கெட் ஷார்ட். ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்க, ஹிட் கோ. ஸோ ரெக்கார்டிங் வந்து அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. ஸோ அந்த டில்ட், அந்த ஹரிசாண்டல் டில்ட், இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக நடக்குது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஹவ் கூல் இல்லை இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறது. தட்ஸ் இட், ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. அண்ட் அகெயின் இட் வில் கம் பேக், கம் பேக் டு த ஒரிஜினல் பிளேஸ் வேர் த ட்ரோன் ஸ்டார்டட். கிரேட், இட்ஸ் கம்மிங் பேக். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமரங். பூமரங் வந்து த வெரி ஃபேமஸ் வேர்ட் ஃபார் த இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இல்லையா. பூமரங் வாட் யூ திங்க், ஒரு இடத்துல ஆரம்பித்து மறுபடியும் அங்கேயே வந்து முடியும். பட் இது வந்து ஸ்லைட்லி ஒரு கர்வேச்சர், ஒரு ரவுண்ட் கர்வேச்சர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழே போகிற மாதிரி இருக்கும். ஆஸ் ஷோன் த வீடியோ, ரெஃபரன்ஸ் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திஸ் இஸ் கால்ட் த பூமரங். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பூமரங் ஹவ் இட் ஒர்க்ஸ். லெட்ஸ் ஹிட் கோ. 3, 2, 1, கோ. கைஸ், நான் எதுவுமே பண்ணல, நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் கையை. ஸோ இப்போ ட்ரோன் சுற்றுது. ஸோ இந்த பூமரங் ஷார்ட்ஸ் இது எல்லாமே, இது இதில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரெஃபரன்ஸில் காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ரெஃபரன்ஸில் காமிச்சிருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரேம்ப் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வந்து எடிட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ரேம்ப் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீட் பண்ணி ஸ்லோ பண்ணுறது அந்த மாதிரி ரேம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேம்ப் பண்ணி காமிக்கும் போது தான் அந்த ஒரு சினிமேட்டிக் ஃபீல் வந்து கிடைக்கும். பட் ஆக்சுவலி வந்து ஒரிஜினலாக அது இந்த மாதிரி ஸ்பீடாலாம் போகாது, ஒரு நார்மினல் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் இது போகும். நவு த பூமரங் ஷார்ட் இஸ் ஓவர். ஸோ இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு அண்ணன், ஒரு மாடு மேய்க்கிற அண்ணன் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஆனால் அவரையும் வந்து சப்ஜெக்ட் நினச்சி அது பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அவர் அவுட்டில் போனோன்னா அது பாயிண்ட் போயிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளவராக இருக்கும் இந்த ட்ரோன். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு ஷாட் வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாட், என்னோடய ஃபேவரட் ஷாட் கூட நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனி பிளானட் மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கும். இந்த ஷார்ட்ஸ் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே போயிட்டு இட் வில் டேக் ஆல் தோஸ் 360 பிக்சர்ஸ். ஆக்சுவலி பிக்சர்ஸு எல்லா பக்கமும் வந்து பிக்சர்ஸ் எடுக்கும். பிக்சர்ஸ் எடுத்து ஃபைனலி அதை வந்து ஸ்டிச் பண்ணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து ட்ரோனோட எக்ஸ்ட்ரீம் ஷாட் வந்து முடிஞ்சதோ அந்த இடத்துல வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிடும். ஸ்டிச் பண்ணி ஒரு சின்ன மினி எடிட்டிங் உள்ளே நடந்து இட் வில் கிவ் த ஃபைனல் ரிசல்ட் வித் த ஸ்டிச்சஸ். ஸோ வில் ஜஸ்ட் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1, கோ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட் டு மீ. ஸோ இப்போ அட்மோஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போயிடும், எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ போயிடும். போயிட்டு இட் வில் டேக் பிக்சர்ஸ், இட் வில் டேக் த பிக்சர்ஸ், எல்லா சைடும் பிக்சர்ஸ் எடுக்கும். ஹவு ஃபாஸ்டில்? ஸோ ஆல் த சைட் இட் டேக்ஸ் பிக்சர்ஸ் ஆல் த சைட்.
ஸோ இந்த ஃபைனலி இந்த எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிடும் உள்ள. இட்ஸ் லைக் அ பேனரோமா. இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைனலி இட் வில் ஸ்டிச். இப்போ வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ரா ஃபுட்டேஜஸ் எப்படி இருக்கோ, அதுக்கப்புறம் அதை கலர் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது, கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஒரு ஹியூமனால் எடுக்க முடியாத அளவுக்கு, ஒரு சிஜிலாம் பண்ணுற அளவுக்கு பண்ணால் தான் இந்த ஷார்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஃபைனலி அதை வந்து ஸ்டிச் பண்ணி உள்ள ஒரு சின்ன எடிட்டிங் முடித்து ஃபைனலாக நமக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ் இது. இதெல்லாம் வந்து ஒரு மண்டபமோட இன்ட்ரோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கிளைண்ட்ஸ் உண்மையிலே வந்து இம்ப்ரெஸ் ஆடுவாங்க. இஃப் யூ ஃபைண்ட் திஸ் சேனல் இஸ் வெரி யூஸ்ஃபுல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் கால்ட் ஆல் த குவிக் ஷார்ட்ஸ் ஃப்ரம் DJI Mavic Pro 2. நாங்கள் அதிகமாக வெட்டிங்ஸில் யூஸ் பண்ணுறது இப்போ எங்களோட ஃபேவரட்டாக இருக்கிறது வந்து கரண்ட்லி ஆஸ்ட்ராய்ட் ஷார்ட்ஸ் தான். ஸோ அதை இப்போ நாங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சோஷியல் மீடியா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை சோஷியல் மீடியா ஹேண்டில், சந்திரபாரதின்னு இருப்பேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் இஃப் யூ நீட் எனி ஸ்பெசிஃபிக் வீடியோ, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணணுமா ஏதாவது ஒரு டாப்பிக்கில், ஆர் ட்ரோன் ஆர் DSLR எனி ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணணும், ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட். ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். பி க்ரியேட்டிவ், பி ப்ரொடக்டிவ். வில் சி யூ அன் அனதர் வீடியோ. பை ஃபார் நவ். திஸ் இஸ் சந்திரபாரதி சைனிங் ஆஃப்.